ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு பேஷன் ஜாப் ஸ்டெப். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜாயிண்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து பார்க்கும்போது, ஜென்ரல் டியூட்டி, டொமஸ்டிக் பிரான்ச்சு அண்ட் டிப்ளமோலேயே வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 358. குவாலிஃபிகேஷன் வந்து 10th 12th டிப்ளமோ. டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இவங்க எல்லாமே எலிஜிபிள் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 19th January 2021 லாஸ்ட் டேட்டு. ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஷன் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதனோட அப்கமிங் வீடியோஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமிங் பேக் டு தி வீடியோ, ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் இது. ஸோ இங்கேருந்து வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து 5th January 2021, லாஸ்ட் டேட் வந்து 19th January 2021. அண்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து பார்க்கும்போது, இந்தியன் மேல் சிட்டிசன்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள். ஃபார் வேரியஸ் போஸ்டிங்ஸுக்கு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேரியஸ் போஸ்டிங்ஸுக்கு வந்து அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஜென்ரல் டியூட்டி இருக்குது, டொமஸ்டிக் பிரான்ச் இருக்குது, அந்த என்ட்ரிங்கிறது அது ஒரு போஸ்ட்டு. ஸோ அதில் வந்து நமக்கு வேரியஸ் மெக்கானிக்கலாக, எலக்ட்ரிக்கலாக அந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் டியூட்டிங்கிறது என்னென்னு சொல்லி பார்க்கும்போது, 10th 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து, கவுன்சில் ஆஃப் போர்ட்ஸ் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் இந்த போர்டு வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை. அண்ட் டொமஸ்டிக் பிரான்ச்சுன்னு இருக்குது, அந்த டொமஸ்டிக் பிரான்ச் வந்து 10th பாஸ் ஆகியிருந்தால் போதும், அதுவும் வந்து COBSE வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும். 10th கிளாஸ் வந்து என்த்ரிக், அந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மூணு போஸ்டிங்க்கு வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தால் போதும். இது வந்து AICTE ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ COBSE வெப்சைட்டில் வந்து அது வந்து கவுன்சில் ஆஃப் போர்ட்ஸுங்கிறது வேறு எதுவும் இல்லை, அந்த போர்டில் வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்குது. சென்ட்ரலில் CBSE போர்டு, சென்ட்ரல் போர்டு ஃபார் செகண்டரி எஜுகேஷன், ஸ்டேட் போர்டு இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு போர்டு இருக்குது. இந்த மாதிரி ICSE இருக்குது, இன்டர்நேஷ்னல் போர்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து வேரியஸ் போர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் கவுன்சில் ஃபார் போர்ட்ஸ் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷனுங்கிறது. ஸோ அந்த போர்ட்ஸில் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக வந்து நம்ம 12th 10th முடிச்சிருந்தாவே போதும் எலிஜிபிலிட்டி. ஸோ ஏஜ் வந்து பார்க்கும்போது, ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து இந்த இயர்க்குள்ளே பாண்ட் பண்ணியிருக்கவங்க எலிஜிபிள். ஸோ டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கும்போது, SCST வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், OBC நான் கிரிமிலேயருக்கு வந்துட்டு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் தராங்க. ஸோ அதிலே வந்து எந்தெந்த கேட்டகரி வைஸ் என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சிஸ்ங்கிறத நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் டியூட்டி, டொமஸ்டிக் பிரான்ச்சு, ஸோ அதுலேயே வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இது மட்டும் டிப்ளமோ இதுக்கு தனியாக வேகன்சிஸ் கொடுத்து, ஜென்ரலில் எவ்வளோ, EWS எவ்வளோ, OBC எவ்வளோ, SCST எவ்வளோ, டோட்டல் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து 4 stages ஆஃப் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு. ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எந்தெந்த செக்ஷனில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணுங்கிறத பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டொமஸ்டிக் போர்டுக்கு வந்து செக்ஷன் 1 சொல்லியிருக்கு. ஸோ அந்த செக்ஷன் 1 வந்து நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கிரவுண்ட் டியூட்டிக்கு வந்து செக்ஷன் 1+2 இருக்குது. ஸோ அந்த 1+2 வந்துட்டு கண்டிப்பாக இங்கே பாஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வந்து செக்ஷன் 1 அண்ட் 3 கொடுத்துருக்காங்க, அது வந்து கம்பல்சரி. ஸோ வந்து அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், பாஸ் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸுக்கு வந்து ஒவ்வொரு செக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிங்கிள் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் இந்த செக்ஷனில் அவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் செலக்ட் பண்ண மட்டும்தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, டீடெயில்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, மினிமம் மார்க் எவ்வளோ, டைம் டியூரேஷனு, மேக்ஸ்லேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டீடெயில்ஸ் ஆஃப் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ Stage 2 வந்து பார்த்தோன்னா, அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்
வந்து 7 மினிட்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்குவாட் அப்ஸ் வந்து உங்களுக்கு 20 ஸ்குவாட் அப்ஸ் கொடுப்பாங்க, புஷ்அப்ஸ் வந்து 10. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் இந்த ஸ்டேஜில் செலக்ட் ஆக முடியும். அண்ட் அதுலேயே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்துடுது. ஸோ அதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்துடுது. அதில் வந்து உங்களுக்கு 10th 12th சர்டிஃபிகேட்ஸு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 நீங்கள் கிளியர் பண்ணதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு, ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஸோ அதையெல்லாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதிலே வந்துட்டு ஸோ இந்த டெஸ்ட் வந்து ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ்னால இந்த நேம்ல நமக்கு தெரியுது. திரும்பி வந்து ஒன்ஸ் வந்து அந்த எக்ஸாம்பிள் வந்து ஸ்கோர் பண்ண முடியாமல் போனவங்களுக்கு வந்து திரும்பி ரீ எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அது யாருக்கெல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் அந்த கண்டக்ட் பண்ணாங்களோ ஆன்லைன் எக்ஸாம், அந்த ஆன்லைன் எக்ஸாமில் 30%க்கு மேலே மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களும் செலக்டட். அண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் என்ன உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் 10th 12th கொடுத்துருக்காங்களோ, ஸோ அதில் வந்துட்டு அதிகமான பர்சன்டேஜ் வாங்கியிருக்கவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து திரும்பி வந்து ரீ எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ இந்த ரீ எக்ஸாமில் நீங்கள் கிளியர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேரியஸ் ஸ்டேஜஸ்லாம் நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணாட்டியுமே உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸை கூப்பிட்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி தனியாக கூட அவங்க அந்த குவாலிஃபிகேஷன் 30%க்கு மேலே ஆன்லைன் எக்ஸாமில் மார்க் வாங்கினவங்களுக்கு திரும்பி ரீ எக்ஸாம் வச்சு அப்புறம் அது கூட உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இனிஷியல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. இனிஷியல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் என்னாக்கா நீங்கள் ஃபிட்டாக அன்ஃபிட்டான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த இனிஷியல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப் டு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் 2 வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஏதாவது கொரோனாவோ இல்லை கோவிட் சுச்சுவேஷன் பேண்டமிக் சுச்சுவேஷன்னால ஏதாவது டிசீஸ் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 6 மந்த் டியூரேஷன் வந்து திரும்பி செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையான கம்ப்ளீட்டாக சரியாகி இம்யூன் பவர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லை வந்து அந்தளவுக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னா அன்ஃபிட்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதான் ஃபைனல், அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு நம்ம கேப்பபிளாக இருக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் 3 வந்து ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ் 3 வந்து ஃபைனல் 1. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நீங்கள் ஸ்டேஜ் 3 வருவீங்க. இந்த ஸ்டேஜ் 3 வந்துட்டு 1 or 2 days தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஆக்சுவலி அதே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இங்கேயும், பட் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து 31st October 2021 வந்து நீங்கள் அதெல்லாமே வந்து உங்கள்கிட்ட போய் வெரிஃபை பண்ணிடணும். அட் த சேம் டைம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு மற்ற ஸ்டேஜ் 2 வந்து மற்ற ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் நீங்கள் எதில் வந்து குவாலிஃபை ஆகியிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ் 3 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஆன்லைனில் கொடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆகும்போது நம்ம வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து ஃபெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ஸ்டேஜ் 2 நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தாலும் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 1. ஸோ இது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக கொடுத்துருப்பீங்களா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அதையுமே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ண போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க உங்களோட ஸ்டேட்டஸ் எஃப்ஐஆர் எதுவும் இருக்கா அந்த மாதிரி. அண்ட் ஸ்டேஜ் 5 வந்து நீங்கள் எல்லா ஸ்கூல் காலேஜில் என்னென்ன படிச்சிங்களோ எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து திரும்பி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ப்ரொசீஜர்னு சொல்லி பார்க்கும்போது ஜாயின் இந்தியன் coastguard.cdac.in வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து மோட் வந்து 5th January 2021 அண்ட் லாஸ்ட் டேட் வந்து 19th January 2021 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தேவைங்கிறதே இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், அண்ட் வந்து அதில் ஸ்கேன்டு சிக்னேச்சர் இருக்கணும், கிளியர் லெஃப்ட் ஹேண்டு தம்பு இம்ப்ரெஷன், அதாவது உங்களுக்கு இடது கை வந்துட்டு கட்டவர்களோட
கைரேகை வச்சு ஒரு பேப்பரில் எடுத்து அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி நீட்டாக கேம் ஸ்கேனில் ஸ்கேன் பண்ணி வந்து உங்களுக்கு இது எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பர்த் சர்டிஃபிகேட்டு. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் 10th மார்க் ஷீட்டில் எவ்வளோ இருக்கோ அதே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடிஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். 10th மார்க் ஷீட்டு, ஓபிசி க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயரா அந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்துட்டு அப்பா அம்மாவோட சர்டிஃபிகேட்ஸ் அவங்க சைன் பண்ணி, அவங்க வந்து 18 வயசு கீழே இல்லைன்னு சொல்லி அவங்க அத்தரைஸ் பண்ணி சைன் பண்ணுற மாதிரி வருது. அண்ட் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து அந்த பர்டிகுலர் எங்கேயாவது வாங்கணும். நீங்கள் அடிஷ்னல் நம்ம என்ன அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த இது கிரவுண்ட் டியூட்டிக்கு வந்து 12th தானே குவாலிஃபிகேஷன், 12th மார்க் ஷீட் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ போஸ்டிங்க்கு வந்து அதோட சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மார்க் கன்வர்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி, இது வந்து எக்ஸில் எக்ஸ் கோஸ்ட்கார்ட் பர்சன் அது டெத் ஆகியிருப்பாங்களா அந்த மாதிரி கண்டிஷனாக இருந்தால் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து 250 ருபீஸு. ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் தவிர மற்ற எல்லாத்துக்கும் 250 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து அவங்கவுங்க செலக்ட் ஆகிற ஏரியாவை பொறுத்து எக்ஸாமினேஷன் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 and 4 வந்து எந்தெந்த டைமிங் நடக்கும், எந்தெந்த மந்த் அப்ராக்சிமேட் மந்த்துன்னு சொல்லி அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச் மிட்டோ எண்டோ இல்லாட்டி ஏப்ரல் மிட் எண்டு, மே அதுக்கு ஆகஸ்ட், ஸோ இந்த மாதிரி அப்ராக்சிமேட் பீரியடில் நடக்கும். ஸோ ரிசல்ட் டெக்ரேஷன் வித்தின் 20 டேஸில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு, டேட்டூ கண்டிப்பாக இருக்கக்கூடாது, ட்ரைனிங் எவ்வளோ செலக்ட் ஆகிட்டு ட்ரைனிங் எவ்வளோ பீரியட் இருக்கும், ஸோ எல்லாமே இங்கே டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் PDF அண்ட் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணும் இல்லை வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வேறு வந்து நீங்கள் வந்து இன்னொரு விஷயம், நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பேரோட ஃபோல்டரில் போட்டு வச்சுட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஓ, வி வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.